சொல்லுவோம் கர்த்தர் பெரியவர். பிரைஸ் த லார்ட். கர்த்தர் பெரியவர். எல்லாரும் சொல்லுங்களாமே. இன்றைக்கு இந்த ஆராதனையிலே என்னோடு கூட வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அபக்கூக் என்ற தேவ புஸ்தகத்தை என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். யாருக்கெல்லாம் உடனே அபக்கூக், ஏன்னா ரொம்ப நாளாக இந்த அபக்கூக் புஸ்தகத்தை நம்ம தியானம் செய்தது கிடையாது. எந்த ஊழியர்கள் வந்தாலும் அபக்கூக் புஸ்தகத்திலே தியானங்களை எடுப்பது குறைவு. அதனால் அபக்கூக் புஸ்தகம் எங்கே இருக்குன்னு சொல்லி தேடலாம். இன்கேஸ் யூ ஆர் லுக்கிங் ஃபார் தட் ஒன் புக், பிகாஸ் இட் ஹஸ் ஒன்லி காட் 3 chapters. ஒரு 3 அதிகாரங்கள் இருக்குது. மைனோ ப்ராஃபெட்ஸில் நீங்கள் பார்க்கலாம். சின்ன சின்ன தீர்க்க தரிசிகள் அதில் இடையிலே அபக்கூக் இருக்கிறார். ஸோ அபக்கூக்கை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அபக்கூக் ஊழியம் செய்த காலத்திலே இன்னொரு சிறப்பான ஊழியர் ஒருவர் இருந்தார். அவருடைய பெயர் தான் எரேமியா. எரேமியாவை குறித்து நம்ம எல்லாரும் நிறையா தியானங்கள் கேட்டிருக்கிறோம். இந்த எரேமியா நிறையா நமக்கு எழுதியிருக்கிறார். எரேமியா ஒரு பக்கத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது அபக்குக்கும் ஒரு பக்கத்தில் தீர்க்க தரிசியாய் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். ஸோ கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எல்லாரும் பிரைஸ் த லார்ட் சொல்வோம். ஏன் இந்த பிரசங்கத்தை நான் எடுத்திருக்கிறேன்? இது வாலிபர்களுடைய மாதம் இல்லையா என்று நம்ம எல்லாரும் யோசிக்கலாம். ஆனால் பெரிய மன்னவர்களே, இப்போ இருக்கிற இந்த உலக சூழ்நிலையிலே சபைகள் எல்லா இடத்துலையும் கூடாமல் எங்கள் ஆராதனைகள் எல்லாம் லைஃப்பில் போகுது அப்படின்னு சொல்ல ஒரு கூடிய நேரம். நானும் யோசித்து பார்க்குறேன். 37 நான் ஊழியம் செய்துட்ருக்கிறேன். நானும் சாஸ் என்ற வியாதி இதே போல் வந்த காலங்களே எனக்கு ஞாபகம் இருக்கிறது. மர்ஸ் என்ற இன்னொரு வைரஸ் வந்த ஒரு காலமும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஹாங்காங்கில் இருந்து நான் நினைக்கிறேன், மர்ஸ் அபுதாபி பகுதிகளிலிருந்து வந்தது என்று நினைக்கிறேன். இவைகள் வியாதியாய் வந்தபோது கூட நம்ம சபைகள் எல்லாம் நான் அடைக்கலை. கர்த்தர் யாரும் அடைக்கலை. ஆனால் இப்போது நம்ம சபைகள் மட்டுமல்ல, எல்லா மத சம்மதமான கூட்டங்கள் எல்லாம் அடைக்கப்பட வேண்டும் என்று அரசாங்கமே விண்ணப்பம் இடுகிறது. ஸோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம எல்லாரும் கூடியிருக்கிறோம். தேவன் பெரியவர். கையை உயர்த்தி சொல்லுங்களேன், பிரைஸ் த லார்ட், அல்லேலூயா. ஒருவேளை நம்ம விசுவாசிகள் சிலர் ஆராதனைக்கு வர வேண்டான்னு சொல்லி, பரவாயில்ல அதான் பாஸ்டர் லைஃப்பில் போகிறாரு, நம்ம லைஃப்பில் உட்காந்துருப்போம் என்று சொல்லி, ஒருவேளை ஒரு நல்ல டீ குடிச்சிட்டு ஒரு நல்ல சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கிறாங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹாய், உங்களை வாழ்த்துகிறேன், அல்லேலூயா, உங்களை லைஃப்பில் பார்க்கறதுல சந்தோஷம் அடைகிறேன். ஸோ கர்த்தர் நல்லவர். பிரைஸ் த லார்ட் சொல்லுவோமா? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே சமயத்தில் நம்ம விசுவாசிகளை தகுத்து நம்முடைய லைஃப் பிரசங்கத்தை நிறைய பேர் கேட்குறதை நான் பார்க்குறேன். இந்தியாவுக்கு போயிருக்கும் போது, நான் இந்தியா தேசத்தில் சென்ற 2 முன்பு நான் பலரை நான் சந்தித்தேன். பலரிடத்துல நான் பேசினேன். பலரிடத்துல சொன்னாங்க, ஃபஸ்ட்டு உங்கள் லைவ் ப்ரோக்ராமை நாங்கள் பார்ப்பது உண்டு. பெங்களூருக்கு போயிருந்தோம். பெங்களூரில் அருமையான பாஸ்டரும் மனைவியும் சொன்னாங்க, பாஸ்டர் உங்களுடைய லைவ் ப்ரோக்ராமை நாங்கள் குறிப்பிட்டு உங்கள் மெசேஜை நாங்கள் கேட்பது உண்டு, எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனம் என்று சொன்னார்கள். ஒருவேளை யாராவது இப்போது இந்த லைவ் ப்ரோக்ராமை பார்த்துட்ருக்குறாங்கன்னா, உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் பெரியவர். ரொம்ப சீக்கிரமாக நான் உங்களோடு கூட தேவ வார்த்தையை இந்த அபக்கூக் புஸ்தகத்தில் இருந்து நான் பேசும்படிக்கு விரும்பியிருக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட அவர் வார்த்தையில் பேசுவாராக. நான் எடுத்திருக்கிற ஒரு வேத வாக்கியமானது அபக்கூக் 2:4. நீங்கள் உங்கள் பேன் ஸ்கேல் நோட்புக் எல்லாம் வைத்திருக்கணும். உங்கள் பைபிளை கையில் வைத்திருக்கும். ஃபஸ்ட்டு பேன் இருக்குது, ஸ்கேல் இருக்குது, நோட்புக் இருக்குது, பைபிள் தான் இல்லை வாசர் அப்படின்னு சிரிக்கக்கூடாது. அல்லேலூயா, சரியா? ஸோ எல்லாரும் கையிலையும் பைபிள், ஸ்கேல், நோட்புக், சரியா, உங்களுக்கு இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் பிரைஸ் தள்ளார் சொல்லுங்கள், அல்லேலூயா. ஸோ தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நான் எடுத்திருக்கிற வேத வசனம் 2:4. என்னோடு கூட கவனியுங்கள். நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். அதன் பின்பு ஒருவர் எனக்கு அந்த வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் உங்களை மீண்டுமாய் ஆசீர்வதிப்பாராக என்று எல்லாரும் பிரைஸ் தள்ளார் சொல்லுங்கள், அல்லேலூயா. சரியா, இதில் நான் வாசிக்கிறேன்.
Behold the proud, his soul is not upright in him, but the just shall live by his faith. கவனிங்க, ஒருவர் தமிழிலே சத்தமாய் எனக்கு சீக்கிரமாய் வாசியுங்கள் என்று உங்களை அழைக்கிறேன், வாசியுங்கள். அகங்காரியா இருக்கிறானே, அவனுடைய ஆத்மா அவனுக்குள் செம்மையானது அல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். எப்படி ஒரு ஒருவன் பிழைப்பான் என்று வேதம் சொல்கிறது. பைபிள் இஸ் டீச்சிங் அஸ் in this verse, you know, the second part of that verse is, but the just shall live by his faith. சரியா, விசுவாசத்தினாலே நீதிமான் என்ன செய்வானாம், பிழைப்பான். Praise the Lord, சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. நான் இன்னொரு வசனத்தையும் உங்களுக்கு சுத்தி காட்ட போறேன். இந்த அபக்கூக் புஸ்தகத்திலே ஒரு முக்கியமான வசனம் ஒன்று உண்டு, மூன்றாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதுல 17வது வசனம் சொல்லுகிறது இப்படியாய், I want you to look at chapter 3 and verse 17. This is also a very famous verse. Look at this verse. It says, though the fig tree may not blossom, no fruit be on the vines, though the labor of the olive may fail and the fields yield no food, though the flock be cut off from the fold and there be no herd in the stalls, and verse 18, yet I will rejoice in the Lord. I will rejoice in the God of my salvation. வாசியங்க பார்க்கலாம். இந்த ரெண்டு வசனத்தை எனக்கு வாசியுங்கள். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பலன் உண்டாகாமல் போனாலும், திராட்சை செடியிலே பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், அற்று போனாலும், வயல்களில் தானியத்தை விளைவியாமற் போனாலும், போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமற் போனாலும், இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். நான் கர்த்தருக்குள், எல்லாரும் கைகளை உயர்த்தி கொண்டு தேவனை மகிமைப்படுத்துங்க. நான் எப்படி மகிழ்ச்சியாயிருப்பேன்னா, கர்த்தருக்குள்ளார மகிழ்ச்சியாயிருப்பேன். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். தேவனுக்குள் களி கூறுவேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். அவர் என்னுடைய ரட்சிப்பின் தேவன், அவருக்குள்ளார நான் என்ன செய்வேன், களி கூறுவேன். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த மூன்று வசனங்களை தயவு செய்து எனக்கு கோடிட்டுக் கொள்ளுங்கள். வேத வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், நீதிமான் விசுவாசி எப்படி இருப்பான், பிழைப்பான். அல்லேலூயா. சோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. ஐயா, முதல்ல இந்த பிரசங்கத்திலே நான் எரேமியா, அபக்கூக் என்று சொன்னேன். இந்த ரெண்டு தீர்க்க தரிசிகள் ஒரே காலத்திலே ஊழியம் செய்தார்கள் என்று சொன்னேன். அபக்கூக்கும் இந்த எரேமியாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஊழிய வித்தியாசம் என்னவென்றால், வேதத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம் அபக்கூ எரேமியாவு குறித்து நாம் பார்க்கிறோம். எரேமியா ஆண்டவர் இடத்திலே ஜனங்களுக்காக போராடினவன். அல்லேலூயா. இந்த ஜனங்கள் இடத்திலே ஆண்டவர் எரேமியா என்ன செய்தானா, மனம் திரும்புங்க, எல்லாரும் ஆண்டவர் இடத்திலே சீக்கிரமாய் வாருங்கள், எல்லாரும் மனம் திரும்புங்க அப்படின்னு கூக்குரல் இட்டு சத்தமிட்டு இந்த எரேமியா பிரசங்கம் பண்ணினவன். ஜெரேமியா வாஸ் ஒன் ஹூ ப்ரீச்ட். ஹி ப்ரீச்ட் ஆஸ்கிங் தி பீப்பிள் டு ரிபென்ட் அண்ட் கம் பேக் டு தி லார்ட். யூ நோ, ஹி வாஸ் காலிங் தி பீப்பிள் ஆஃப் காட். தட்ஸ் வை ஜெரேமியா ரைட்ஸ் அ வால்யூம். எரேமியா நீண்ட புத்தகத்தை எழுதி ஜனங்களை மனம் திரும்பும்படிக்கு ஆண்டவர்கிட்ட வாங்க என்று அழைத்தார். அதனால எரேமியாவுக்கு என்ன நடந்ததுன்னா, நிறைய போராட்டங்கள். எரேமியாவை ராஜா பிடிச்சி எத்தனையோ முறை ராஜா எரேமியாவை ஆழமான குழிகளிலே போட்டு இப்படியா எரேமியாவை வாயை அடைக்க பார்த்தார்கள். ஆனால் எரேமியாவோ ஆண்டவருடைய வார்த்தையை விடாமல் ஒரே குறிக்கோள், ஜனங்களே மனம் திரும்புங்கள், எல்லாரும் மனம் திரும்புங்கள் என்று கூப்பிட்டான். ஆனால் இந்த அபக்கூக்கை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம். அபக்கூக் என்பவன் தேவ பிள்ளைகளே எரேமியாவை போல அவன் வெளியரங்கமாய் ஜனங்களை மனம் திரும்புங்கள், எல்லாரும் ஆண்டவர்கிட்ட வாங்க அப்படி பேசல. ஆனால் இந்த அபக்கூக் புஸ்தகத்திலே மூன்றே மூன்று அதிகாரம், இந்த மூன்று அதிகாரங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அபக்கூக்குடைய போராட்டம்லாம் தன்னுடைய மனதுக்குள்ளார இருந்த போராட்டம்.
இந்த அபக்குக்கு என்ன செய்தார்னா, ஆண்டவரிடத்திலே புலம்பினார், ஆண்டவர்கிட்ட அழுதார், தன் ஜனங்களுக்காக ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே ஏன் உம்முடைய ஜனங்கள், ஏன் நீதிமான், why should the righteous people, why there's no justice for the righteous people, why should the righteous suffer? சில சமயத்தில் நம்ம கேட்கிறோம்ல, ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், ஆண்டவரே நான் நல்ல உண்மை தொழுது கொள்றேன், உமக்கு காணிக்க கொடுக்கிறேன், ஆலயத்துக்கு விடாம வரேன், ஆலயத்தில் உண்மை தொழுது கொள்கிறேன், எனக்கு ஏன் ஆண்டவர் இந்த பிரச்சனை? Why am I suffering when I'm looking for God? When look at the others, when they don't search for God, they are all fine, but what about me? Yen apdi nam alugiram. That was how Habakkuk was crying to God. Andavarukku Habakkuk aludhan, andavare yen neethiman kashtapada vendum. Actually what was happening, பிரியமானவர்களே, பாபிலோன் தேசத்தார்கள் வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வாதித்துக் கொண்டே இருந்தார்கள். You know when Jeremiah and Habakkuk was preaching, the Babylonians were attacking and the people were suffering. So Habakkuk was crying and wrestling with God. Hallelujah. ஆண்டவரிடத்திலே போராடினான். நீங்க for us to understand, என் கூட பைபிள்ல வாருங்கள். Look at the first 4 verses. முதல் 4 வசனங்களை கவனியுங்கள். அபக்குக் ஆண்டவர்கிட்ட போராடினான், ஏ ஆண்டவரே நீர் ஒன்றும் செய்ய மாட்டேன்றேர், ஏ ஆண்டவரே ஒன்றும் செய்ய மாட்டேன்ற, Why are you not doing anything? Please do something, Lord. சொல்லுங்க, praise the Lord. Hallelujah. Look at verse 1. The burden which the prophet Habakkuk saw. Oh Lord, how long shall I cry and you will not hear, even cry out to you, violence, and you will not save? Why do you show me iniquity and cause me to see trouble? For plundering and violence are before me, thus is strife and contention arises. Therefore the law is powerless and justice never goes forth, for the wicked surround the righteous, therefore perverse judgment proceeds. வாசிங்க, ஒருத்தர் சீக்கிரமா பார்க்கலாம், கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம். வாசிங்கள். ஆபக்குக் என்னும் தீர்க்க தரிசி தரிசனமாய் கண்ட பாரம், கர்த்தாவே நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீரே? கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே? நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து என்னை தீவினையை பார்க்க பண்ணுகிறது என்ன? கொள்ளையும் கொடுமையும் எனக்கு எதிரே நிற்கிறது, வழக்கையும் வாதையும் எழும்புகிற உண்டு. ஆகையால் நியாயப்பிரமாணம் பலனற்றதாகி நியாயம் ஒருபோதும் செல்லாமல் போகிறது. துன்மார்க்கன் நீதிமானை வளைந்து கொள்ளுகிறான், ஆதலால் நியாயம் புரட்டப்படுகிறது. எல்லாரும் பிரைஸ் அல்லாஹ் சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, காட் இஸ் குட். திஸ் வாஸ் ஹிஸ் கிரை. இந்த அபக்குக்குடைய ஒரே கண்ணீர் என்னன்னா, ஏன் நீதிமன் கஷ்டப்படணும்? Why should the righteous suffer? Why, Lord? He was crying to the Lord. He was asking God questions. ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டான். ஏன் ஆண்டவரே? அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமை பெற, பிரியமானவர்களே, ஆண்டவரும் இந்த எரேமியாவுக்கு பதில், அபக்குக்கு பதில் கொடுத்தார். God was not quiet. God gave an answer. If you will look from verse 5 to verse 11, அஞ்சாவது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் எரேமியாவுக்கு பதில் கொடுத்தார். எரேமியாவுக்கு சொன்னார், எரேமியாவே அபக்குக்கு சொன்னார், அபக்குக்கே நான் அமைதியா இல்லை, நான் என் கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிறேன். கை எல்லாரும் உயர்த்துங்க, பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு நிறைய இன்ஜஸ்டிஸ் நம்மும் சொல்லலாம். நம்ம தேசம் இப்ப கடந்து போய் கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து நம்ம இருதயம்லாம் வாதிக்கலாம். என் ஆண்டவர் சொல்லுகிறார், டோன்ட் வரி, ஐ எம் ஸ்டில் ஒர்க்கிங். வுட் யூ சே ஹல்லேலூயா? ஐ எம் ஸ்டில் ஒர்க்கிங். ஐ எம் அ காட் ஹூ ஒர்க்ஸ். நான் கிரியை செய்கிற ஒரு தேவன். வசனம் 5 மட்டும் வாசிப்போமா,
want you to read verse 5. ஐந்தாவது வசனத்தை எனக்கு வாசியுங்கள் பார்க்கலாம். நீங்கள் புறஜாதியை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள். விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். கை எல்லாரும் உயர்த்தி பிரைஸ் தள்ள சொல்லுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், I will work a work in your days. Shall we say praise the Lord? கர்த்தர் இந்த அபக்குக்கு பதில் கொடுக்கலன்னு இல்ல, பதில் கொடுத்தார். It was not that God was silent, that he was not answering Habakkuk. God even came to answer Habakkuk. Habakkukku badal kudukka vandar, I will work. I am already working. And in your days, I will work. Shall we say praise the Lord? Hallelujah. Katharukku stotram undagadum. Ana deva pillaigale, நீங்க இந்த ஒன்றாவது அதிகாரத்தை வாசித்து முடிச்சுட்டு நீங்க அதற்கு பிற்பாடு நீங்க மூன்றாவது அதிகாரத்துக்கு போனீங்கனாக்கா, நீங்க மூன்றாவது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா எரேம் அபக்குக்குடைய பேச்சு மாறிடும். In chapter 1, Habakkuk could not understand God. His question was why the righteous are suffering. And then God came to Habakkuk and God said, Habakkuk, I want you to know that I am at work and you will see it at your time. Say amen. நம்ம காலத்திலே நம்ம பாப்போம், எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறது? நம்ம பாப்போம், கையை உயர்த்து எல்லாரும் மறுபடி சொல்லுங்க ஹல்லேலூயா. I want to tell you, everything may seem wicked all around us, but I want to tell you, your God is yet at work. Probably he is not working the way how you and I are expecting him to work. But I want to tell you, he is still working. நீங்க எதிர்பார்த்தது போல அவர் கிரியை செய்யல. நீங்க இப்படி செய்திருந்தா ஆண்டவர் நல்லா இருந்திருக்குமே, ஆண்டவரே நீர் இப்படி செய்திருந்தா நல்லா இருக்குமே என்று நீங்கள் ஒருவேளை யோசித்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவர் செய்கிற கிரியை வித்தியாசம். சோ தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் பெரியவர். என்னோடு கூட வாங்க வேத வசனத்துக்கு. நீங்க அங்க பார்க்கலாம் மூன்றாவது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கொள்வீங்கன்னா, Habakkuk begins to understand God in chapter 3. In chapter 3, Habakkuk began to understand God. நீங்க chapter 3 சொந்தமா வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். Habakkuk, பிரியமானவர்களை, ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்டு ஆரம்பித்த ஒன்றாவது அதிகாரத்தில் மூன்றாவது அதிகாரத்தில் Habakkuk வித்தியாசமாய் பேசுகிறார். அல்லேலூயா. சோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். Habakkuk என்ன சொன்னார்? அத்தி மரம் துளிரிடாமல் போனாலும், திராட்சை செடி கனி கூடாமல் போனால், என்ன ஆனாலும் சொன்னா கர்த்தருக்குள்ளார மகிழ்ச்சியாக இருப்பேன். எல்லாம் கையை உயர்த்தி பிரைஸ் தள்ள சொல்லுங்க. அல்லேலூயா. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், நான் களி கூறுவேன். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ளார, I will be happy in the Lord. I will rejoice in the Lord. அல்லேலூயா. நிறைய பேருடைய சந்தோஷம் போயிடும், நிறைய பேருக்கு சந்தோஷம் இல்லாமல் போயிடும். சுத்தி பிரச்சனைகளை பார்க்கும் போது அந்த சந்தோஷத்தை இழந்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருப்போம். But I want to tell you, here is a man called Habakkuk, who did not understand God, who questioned God, but yet he turned up to understand God, and he was telling Lord, no matter what goes wrong, I will rejoice in your name. Amen. Shall we say praise the Lord? 19th vasanathai enakku 3rd adhigarathile sikkiramai vaasiyungal paakalam. 19th vasanam vaasiyungal. Aandavaragiya kartar en balan. எல்லாரும் கையை அப்படி மேல உயர்த்தி கொள்ளுங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் என்னுடைய பலன். அவரின் கால்களை மான் கால்கள் போல ஆக்கி, அவர் என்னுடைய கால்களை மான் கால்களை போல ஆக்கி, உயரமான ஸ்தலங்களில், உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார், என்னை நடக்க பண்ணுவார். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அவர் என்னை நடத்தி செல்லுவார். ஆமென். கவலைப்பட வேண்டாம். எல்லாரும் கையை அப்படி உயர்த்தி கொள்ளுங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் எங்கே போகிறேன், எப்படி போகிறேன், என்னான்னு தெரியாமல் நான் போயிட்டு இருக்கிறேன். சில பேர் வாழ்க்கையில் குறிக்கோளே இல்லாமல் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம்.
சில பேர் குடும்பத்தில் ஒரு நோக்கம் இல்லாம குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். கையப்படி உயர்த்தி கொள்ளுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, குறிக்கோள் இல்லாத வாழ்க்கையை என் வாழ்க்கையில குறிக்கோளான வாழ்க்கையா மாற்றுங்க. நீங்க என் வாழ்க்கைக்கு ஒரு சித்தம் வைத்திருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்களே ஆண்டவரே, உங்க சித்தத்தை எங்க வாழ்க்கையில நிறைவேற்றுங்க, எங்க குடும்பத்துல நிறைவேற்றுங்க. எங்களுக்கு எங்க பிள்ளைகள் மேல சித்தம் உண்டு, ஆனா உங்க சித்தம் நிறைவேறத்தக்க எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. We all have got our plans. We have our plans. Some of us, we don't have plans. We don't know why we are leaving. We don't know. So we just, you know, leave day by day. But God has got a plan for your life. With our hands lifted up, let us say, Lord, everything seems so, you know, blah. But yet I want to put my trust upon you. Shall we say, praise the Lord. நான் ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு சில பாடத்தை இந்த அதிகாரத்தில் அதிகாரங்களில் இருந்து கொடுக்க போகிறேன். ஒன்றாவது அதிகாரத்திலே ஒன்றாவது வசனம், அந்த வசனத்தில் நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா, அபக்குக் அழுதார். இன்னோ இன் வேர்ஸ் ஒன் அண்ட் வேர்ஸ் டூ, அபக்குக் கிராய். த பைபிள் சேஸ், இனோ லுக் அட் வேர்ஸ் டூ, ஓ லார்ட், ஹவு லாங் ஷெல் ஐ கிராய்? ஷெல் வி சே ப்ரேஸ் த லார்ட்? வை வாஸ் ஹி கிராயிங்? இனோ யூ வாஸ் சேயிங் அண்ட் யூ வில் நாட் ஹியர். அல்லேலூயா. அப்படின்னா இன்னொரு அர்த்தம் என்னன்னா, எரேமியா அபக்குக்கு என்ன ஒரு எண்ணம்னா, ஆண்டவரே நான் அழுதுட்டு இருக்கிறேன், நான் உங்களை கூப்பிட்டு இருக்கிறேன், நீங்க கேட்க மாட்டேன்றீங்களே ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கேட்க மாட்டேன்றீங்களே ஆண்டவரே, நீங்க கேட்க மாட்டேன்றீங்க. ஐ வாஸ் வண்டரிங் அபவுட் திஸ் பிரேயர். ஐ வாஸ் வண்டரிங் அபவுட் ஹவ் அபக்குக் வாஸ் அப்ரோச்சிங் காட். He was telling Lord, Lord, I am crying repeatedly. I am calling upon you. But why not you answer me, Lord? Hallelujah. Aya, kadhiya perusakadha padike. I want to just give you one. Number one, I want you to learn that Habakkuk was honest before God. Avan andavarai, selapari andavarai kutram saattum padike kai neettuvaanga. உங்களுக்கு கண்ணு இல்லையா, மூக்கு இல்லையா, உங்களுக்கு காது இல்லையா, நீங்க கேட்க மாட்டீங்களா, ஐயோ 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 அழுவாங்க. ஆனா அபக்குக் இங்க அழுதான். அபக்குக் ஆண்டவரை பார்த்து சொன்னான், ஆண்டவரே எனக்கு கேட்க மாட்டீங்களா ஆண்டவரே சொன்னான். I want you to look at that verse very carefully once and twice and three times so that you will understand. அவன் விசுவாசம் இல்லாதவனை போல அழுகல, அவன் உத்தமனாய். நம்பர் ஒன், உத்தமனுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்பார். எல்லாரும் கையை உயர்த்தி பிரைஸ் தள்ள சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு உத்தமனின் ஜபத்தை கேட்பார். அல்லேலூயா சொல்லுவோம். எல்லாரும் சொல்லுங்க, பிரைஸ் த லார்ட். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, அவர் உங்களை கைவிட மாட்டார். மனுஷன் கைவிடுவான், கவலைப்படாதீங்க. யாராவது கைவிட்ட நிலைமையில வந்து ஆலயத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்களா, கவலைப்படாதீங்க. உங்களை கைவிடாத ஒரு தேவன் உங்களுக்கு இருக்கிறார். உங்களை தூக்கி சுமப்பார், உங்களை மார்பிலே அணைத்துக் கொள்வார். உங்களுடைய நேச கர்த்தர் அவர். I feel led to tell you, if you feel forsaken, if somebody have left you, I want to tell you, don't worry, God loves you. God loves you. ஏதாவது பண்ணிக்கிறன்னு யோசிக்காத, அவர் உன்னை கைவிடவே மாட்டார். எல்லாரும் பிரைஸ் த லார்ட் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பர் டூ, எனக்கு நேரம் இல்லாதபடியினாலே I will not elaborate but I will just make the points for you to understand because God wanted me to talk to the church from this book. So I know that God is ministering to you. ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் என்ற உணர்ச்சியோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். கேளுங்கள், உத்தம ஜெபத்தை ஏறெடுங்கள், ஆண்டவர்கிட்ட பக்தியோடு ஜெபம் பண்ணுங்க. அபக்குக் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கிற அளவுக்கு அழுதான், ஆனால் உத்தமனாய் அழுதான். அதனால தான் ஆண்டவர் அபக்குக்கு பதில் கொடுத்தார். சில சமயத்தில் நம்ம மௌனமா இருக்கணும்னு வேதம் கத்து கொடுக்குது. நீங்க எங்க பாக்குறீங்க, பிரசங்கியின் புஸ்தகத்துக்கு போனீங்கன்னா, எக்லசியாஸ்டஸ்க்கு போனீங்கன்னா, மூன்றாம் அதிகாரத்துல ஏழாம் வசனம், அந்த மூன்றாவது அதிகாரத்தை நான் அவ்வப்போது இழப்பின் மத்தியில் நான் வாசிப்பேன்.
When somebody has lost somebody, you know, someone in the family, at a time as that, I used to read from Ecclesiastes chapter 3. Alright, the first 10 verses we used to read. But I want you to look at verse 7. Mavanama irukka vendiya nerathile nee eppadi irukkanum? Mavanama irukka vendum. There is a time to be silent and there is a time to speak. That's what that verse says. Ellaru solunga amen. So number 2, I want to teach you. You know, there is a time for you to talk to God. There is a time for you to also be silent before God. Andavarte neenga jovam pandrenu oru neramum undu. நீங்க ஆண்டவர்கிட்ட மௌனமாய் காத்திருக்கிறதுக்கு ஒரு நேரம் உண்டு. எல்லாரும் பிரைஸ் சொல்லச் சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த எரேமியா இந்த மணிக்கின அபக்குக் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் காவல்காரனை போல, you know, he writes and he says like a watchman, I keep watching over my people. வசனம் 2 அதிகாரத்தை எடுத்துக்கங்க. I will go a bit into chapter 2. 2 அதிகாரத்தின் முதல் வசனத்தை என்னோடு கூட நீங்க கவனித்து பாருங்க. லுக் அட் சாப்டர் 2 அண்ட் வெர்ஸ் 1. ஐ வில் ஸ்டாண்ட் மை வாட்ச் அண்ட் செட் மை செல்ஃப் ஆன் தி ரேம்பர்ட் அண்ட் வாட்ச் டு சீ வாட் ஹி வில் சே டு மீ அண்ட் வாட் ஐ வில் ஆன்சர் வென் ஐ எம் ரிப்ரூஃப்ட். வாசிங்க பார்க்கலாம். சீக்கிரமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. 2 அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. காவலிலே தரித்து கண்ணியிலே நிலை கொண்டு இருந்து அவர் எனக்கு என்ன சொல்வார் என்றும் அவர் என்னை கண்டிருக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்வேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றேன். பிரைஸ் தி லார்ட். கை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஆனா 1 அதிகாரத்துல 1-2 வசனத்துல அழுதார், கேள்வி கேட்டார். இப்ப சொல்றார் நான் காத்திருப்பேன் சொல்றார். எல்லாரும் பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. தேர் இஸ் அ டைம் ஃபார் யூ டு ப்ரே. தேர் இஸ் அ டைம் ஃபார் யூ டு கிரை பிஃபோர் காட். பட் பி ஆனஸ்ட் பிஃபோர் காட். வென் யூ ஹேவ் பிஃபோர் காட் பி ஆனஸ்ட். ஆமென். Secondly, there's a time to, you know, wait and keep watching. Amen. So I repeat to say, to be silent before God. Shall we say amen? Hallelujah. Habakkuk solrar, I'll be like a watchman, watching over the enemy coming. Amen. You know, paganiyar, Babylon, edirthu varigirade, na paathirupen. Andavare, unga kitta naan nindirukiren. Amen. So people of God, ippidipatta oru kashtamana nerathile, when everybody is, you know, crying, hallelujah. Now, ஒரு வாட்ஸ்அப் பார்த்தேன் பாருங்க. அந்த வாட்ஸ்அப்ல என்ன தெரியுமா வந்துச்சு? கொரோனா வைரஸ், everyone is serious preparing. யாரும் பார்த்தீங்களா? Jesus say is coming, but nobody is preparing. Something like that. எல்லாம் கையோ உயர்த்தி ஒரு பிரைஸ் அலர்ட் சொல்லுங்க. ஹலேலூயா, ஹலேலூயா. அதுக்கு உடனே சார் யாரோ ஒன்று சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, ஆமாம் கொரோனா வைரஸ் இப்போ ஜீசஸ் கம்மிங்கிட்ட அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு, ஆனால் இன்னும் வராததுனால எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய பிரியமானவர்களே, வாருங்கள் நம்ம ஆண்டவர் வருகிறார் என்ற எண்ணத்தோடு இருப்போம். கர்த்தர் பெரியவர். 3 நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சாப்டர் 2:6 இருந்து வர்ஸ் அப்படியே அந்த அதிகாரம் முழுதும் நீங்கள் போனீங்கன்னாக்கா, இஃப் யூ வில் கோ அன்டில் வர்ஸ் 19, டோன்ட் கோ டு வர்ஸ் 20. If you will go until verse 19, அந்த வசனத்தில் அந்த வசனங்களில் நீங்கள் என்ன பார்க்கலாம்னாக்கா, ஆண்டவர் நியாய தீர்ப்பை குறித்து நீங்கள் பார்க்கலாம். You know, God speaks judgment upon the people. Shall we say praise the Lord? சரியா? God speaks judgment. Amen சொல்லுங்க. ஏன் இந்த, I don't want to go into the detail of the judgment, but I want to tell you something. That's why number 3 I'm telling. You know, God speaks about judgment. அல்லேலூயா. ஹலோ, நீங்க அந்த வசனங்களை முழுசா நான் பேசிட்டு இருக்கும் போது வாசிச்சுட்டே பாருங்க. 2 அதிகாரத்துல வசனம் 6-9 வரைக்கும் அப்படியே வாசிச்சுட்டே பாருங்க. ஐ ரெட் இட். ஷல் வி சே பிரைஸ் தி லார்ட். யூ நோ, இட் ஸ்பீக்ஸ் அபவுட் காட்ஸ் ஜட்ஜ்மென்ட். வென் பீப்பிள் சின், காட்ஸ் ஜட்ஜ்மென்ட் கம்ஸ். வை ஆர் தி இஸ்ரவேலைட்ஸ் ஜட்ஜ்ட்? பிகாஸ் ஆஃப் தேர் சின். ஆமென். பாவத்தினால அவர்கள் நியாயம் தீர்க்கப்படுகிறார்கள். நான் அதுல ஒரு 3 வசனத்தை இடையில பார்த்தோம் பாருங்க. I want to give you the 3 verses. நம்ம இன்னைக்கு அடிப்படையான ஒரு வசனம் எடுத்தோம் தானே. 2 அதிகாரம் எத்தனாவது வசனம்? 4 வசனம். நான் உங்களுக்கு கொடுத்தேன் இல்லையா, அண்டர்லைன் பண்ணீங்களா? அந்த வசனம் என்ன சொல்லுகிறது வாசிங்க சீக்கிரமாய். இன் தி மிட்ஸ் ஆஃப் ஜட்ஜ்மென்ட் தேர் கம்ஸ் காட்ஸ், யூ நோ, ஸ்பிரிட். ஒருத்தர் வாசிங்க 4 வசனத்தை சீக்கிரமா வாசிங்க. ஆகையால் நியாயப்பிரமாண பலனற்றதாகி நியாயம் ஒருபோதும் செல்லாமல் போகிறது. துன்மார்க்கன் நீதிமானை வளைந்து கொள்கிறான்,
ஆதலால் நியாயம் புரட்டப்படுகிறது. எல்லாரும் பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாம் அதிகாரத்திலே அம்மா வாசிச்சீங்க தலைவி. எங்கயோ எங்கயோ இருக்கீங்க, எங்க இருக்கீங்க நீங்க? வாசிங்க சீக்கிரமா. பிரைஸ் இதோ அகங்காரியா இருக்கிறானே, அவனுடைய ஆத்மா அவனுக்குள் செம்மையானது அல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பா. எல்லாரும் கையை மறுபடியும் உயர்த்தி பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. But the just shall live by his faith. Amen. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நல்லா கவனிங்க. God's judgment is coming, but don't worry. You know, the righteous will live by faith. Shall we say praise the Lord? But between the verses, verse 6 to 19, there are two more verses that I saw that gave me hope in the midst of God's judgment. What are they? Look at verse 14. ஒருத்தர் சீக்கிரமா வாசிங்க. Verse 14 வாசிங்க. Praise the Lord. 2:14. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். எல்லாரும் கையை உயர்த்தி ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஹல்லேலூயா. For the earth will be filled with the knowledge of the glory of the Lord as the waters cover the sea. Shall we say amen? Praise the Lord. கடைசியா மூன்றாவது வசனம் கொடுக்கறோம் பாருங்க. In the midst of turmoil, சரியா, there is also hope. கஷ்டத்தின் ஆபத்தான காலங்களிலே நம்பிக்கையும் கர்த்தர் கொடுக்கிறார். வசனம் 20 கவனிங்க. கத்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அதனால கவலைப்படாதீங்க, கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியா நான் முடிக்கிறதுக்கு முன்பு மூன்றாம் அதிகாரத்துல நான் ஒரு சில காரியத்தை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். கேளுங்கள். I want to talk about revival. Chapter 3, I will call the chapter as a revival chapter. Because in chapter 1 and chapter 2, Habakkuk was so down. But when he came to chapter 3, he was revived. Shall we say praise the Lord? Hallelujah. So கவனிப்போமா, தேவன் நம்மோடு கூட பேசுவாராங்க. வசனம் 2 எனக்கு சீக்கிரமாய் ஒருவர் வாசியுங்கள். Oh Lord, I have heard your speech and was afraid. Oh Lord, revive your work in the midst of the years. In the midst of the years, make it known. In wrath, remember mercy, Lord. Amen. The glory of the person of God. Amen. Amen. வாசியுங்க பார்க்கலாம் சீக்கிரமா. கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், பயம் உண்டாயிற்று. ஆமென். கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பிக்கவும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். ஆமென். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். எல்லாரும் கையை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் இரக்கத்தை நிறைவேற்றுவார். So my people of God, I want to tell you, after the corona, after all that our nation, our people have gone through, I want to tell you, there is a belief among God's people that there's coming another revival, a wave of revival in our country. Ellara karangalai tatti, very good. Karangalai tatti ellara aandavarku magimiyai seluthina. Desathile ore elupudal undaga pogiradu. Desathile kathar maaperum elupudale undaka pogirar. Idai desathile kathurudaiya ஊழியர்கள் இணைந்து சொல்லக்கூடிய ஒன்று, இந்த தேசத்தில் மறுபடி வரப்போகிறது ஒரு காற்று. ஹல்லேலூயா. அற்புத காற்று, எழுப்புதல் காற்று. எல்லாம் சொல்லுங்க ஆமென். தேவன் இதை நமக்கு செய்ய போகிறார். நம்ம எல்லாரும் கவலைப்பட வேண்டாம். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் ஒருவரே பெரியவர். கடைசியா முடிக்கிற வசனம் 2:4 முடித்து விடுவோமா? மறுபடி வாசியுங்கள் எனக்கு. Chapter 2:4. It says, behold, the proud, his soul is not upright in him, but the just shall live by his faith. Vasinga. Ido agangariya irukirane, avanudaiya aathma avanukkul semmayanad alla, than viswasathinale neethiman pilaippa. Ellarum amen, amen, amen solunga. Hallelujah. Kathar namai aashirvadippar. Ellar elundhu nikka porom deiva sannidhiyile. Elundhu nindru indha aandavarai nam ellarum uyartha pogirom. கர்த்தர் நமக்கு நல்லவராக இருப்பாராக. என் கூட சேர்ந்து யெகோவா ஷம்மா, கூட இருப்பவரே என்று இந்த பாடலை பாடுவோம். நம் மியூசிஷியன்ஸ்லாம் வர்றதுக்கு முன்னே கொஞ்சம் இப்படி லெஃப்ட்டு, கொஞ்சம் இப்படி இல்லை ரைட்டு,
இப்படி லெஃப்ட் இப்படி திரும்பிக்கங்க எல்லாரும் பிரைஸ் தலா. நல்லா கொஞ்சம் அப்படி திரும்பிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். பிரைஸ் தலா, அல்லேலூயா, வெரி குட், பிரைஸ் தலா. எகுவா சம்மா கூட இருப்பவரே, எல்லார கரங்களை உயர்த்தி மேலே, மற்ற கேலரியில மற்ற இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லார கைகளை உயர்த்தி கொண்டு, லெட் அஸ் யூ நோ ட்ரூலி அலவ் தி லார்ட் டு கம் மினிஸ்ட்ரிங் டு ஆல் ஆஃப் அஸ். யெகோவா சம்மா கூட இருப்பவரே, உம்மையே தேடுகிறேன். அப்படியே கூப்பிடுங்க. யெகோவா சம்மா என்னோடு இருப்பவரே, உம்மை காண ஏங்குகிறேன். அப்படியே மெலோடியஸா பாடுவோம் எல்லாரும். இப்படி பாடும்போது ஒரு தெய்வ பிரசனம் இந்த ஆலயத்தை நிரப்பிக்கொள்ளும். அப்படியே கரங்களை உயர்த்தி கொண்டு, உம்மையே தேடுகிறேன். யெகோவா சம்மா என்னோடு இருப்பவரே, உம்மை காண ஏங்குகிறேன். அப்படியே பாடுங்க. சோடுமே அவியானவரே என் மத்தியிலே, அசைவாடுமே இந்த நேரத்திலே, அசைவாடுமே அவியானவரே ஏன் உள்ளத்திலே, ஊற்றுமே உந்த நாக்கினியே, எல்லாரும் கைகளை உயர்த்தி, யாரும் கரங்களை கீழே போடக்கூடாது, எல்லாரும் கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. வல்லவரே உம்மை துதிக்கிறேன், எல்லாரும் அவரை வணங்குங்க, எல்லாரும் அவரை துதியுங்க. துதிக்கிறேன் எல்லாரும் அப்படியே கைகள் ரெண்டையும் மட்டுமா உயர்த்தி கொள்ளுங்க. ஒரு பலன் உங்க மேல வரட்டும், ஒரு சுகம் உங்க மேல வரட்டும், ஒரு தேவ பிரசனம் உங்க மேல வரட்டும், ஒரு தேவ கரம் உங்களை தொடுகிற ஒரு ஒரு அபிஷேகம் உங்க மேல வரட்டும். அவருடைய பிரசனத்தை நாடி நிற்பமா. ஆவியானவரே அப்படியே கூப்பிடுங்க. அவர் நமக்கு இரக்கம் காட்டுகிறவர். வாலிப தம்பி அவரை கூப்பிடு, வாலிப தங்கச்சி அவரை கூப்பிடு, பெரியோர் சிறியோர் ஒவ்வொருவரும் அவரை கூப்பிடுங்க. நல்லவரே ஆவியானவரே, ஒரு பலத்த பிரசனத்தை இந்த ஆலயத்துல வீசுங்க ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் இன்றைக்கு உம்மை தேடி உம்முடைய ஜனங்கள் வந்திருக்கிற வழியினால மனம் இறங்குங்க, அபிஷேகத்தை ஓற்றுங்க ஆண்டவரே. சுகத்தின் வல்லமைய கட்டளை இடுங்க, சரீரத்துல பலனை தாங்க, எல்லாரும் கைகளை உதறுங்க, கால்களை உதறுங்க. ஒரு பலன் உங்க சரீரத்தில் வருவதாக, எல்லா அந்தரங்க சக்திகள் பாய் இப்போதே மறைந்து போவதாக, இயேசுவின் நாமத்தில் ஒரு வல்லமை இறங்குவதாக. I want to bless you right now in the name of Jesus. May the blessings of the Lord come flowing upon you. உங்க மேல ஒரு அபிஷேகம் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன்.
ஒரு அபிஷேகம் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவர் குடும்பத்தை வேலி அடங்க, யோபு ஜெபித்தது போல ஒவ்வொருவர் குடும்பத்தை வேலி அடங்க, ஒவ்வொருவர் பிள்ளைகளை வேலி அடங்க, ஒவ்வொருவர் சூழ்நிலையை மாற்றி போடுங்க. ஆண்டவர் தரித்திரத்தை மாற்றுங்க, ஆண்டவர் பிரிவினையை மாற்றுங்க. என் தேவ பிரசன்னம் வந்து ஆண்டவரை அற்புதம் செய்வதாக என்று ஜெபிக்கிறேன். எல்லாரும் கைகளை உயர்த்தி கொண்டு, ஆண்டவரே உம்மை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போனது இல்ல, ஆண்டவரே உம்மை நம்பினவர்களை நீர் கைவிட்டதும் இல்ல, உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லுங்க. ஐ லவ் யூ லார்ட். உம்மை பற்றி கொள்கிறவன் பாக்கியவான், நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறேன். தன் விசுவாசத்தில் பிழைப்பான். உமாக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி கொண்டு மறுபடியும் அப்படியே, ஆவியானவரே நல்லவரே, உம்மை போற்றுகிறேன் சொல்லுங்க பார்க்கலாம். வல்லவரே, உம்மை துதிக்கிறேன். பெரியவரே, உம்மை உயர்த்துகிறேன். கரங்களை தட்டுகிறவர்கள் கரங்களை தட்டுங்க. யாரெல்லாம் இயேசுவுடைய ரத்தத்தை சரீரத்தில் பூசிக்கொள்ள விரும்புறீங்களோ அப்படியே கையை எடுத்து, எல்லாம் உங்க சரீரம் முழுவதும் இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சரீரம் முழுவதும் பூசுங்க. எல்லா அந்தரங்க சக்திகள் இப்போதே அலறட்டும், ஓடி போட்டோம். எந்த ஆவிக்கும் அதிகாரம் இல்லை. எல்லா ஆவிகளும் இப்போதே இயேசு என்ற ஒரே நாமத்தில் நாங்கள் அதிகாரத்தோடு ஜெபிக்கிறோம். வெளியே போ என்று ஜெபிக்கிறோம். தேவ வல்லமை இறங்குவதற்காக, தேவ சுகம் வருவதற்காக நன்றி. எல்லாரும் சொல்லுங்கள் ஆமென், ஆமென், ஆமென். அவர் ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார். இந்த வலது கை இப்படி மேலே உயர்த்தி கொள்ளுங்க. யாரெல்லாம் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஆலயத்துக்கு இன்னைக்கு வரும்போது எனக்கு ஏதாவது ஒன்று நடக்கணுமே என்று வந்தவர்கள், நீங்கள் போகும்போது ஆண்டவர் உங்களுக்கு நல்லதை செய்வார் என்று உங்கள் கைகளை ஆசீர்வதிக்கிறேன். நல்ல காரியங்கள் நடக்கட்டும், எல்லா பலவீனங்கள் மாறி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆமேன், ஆமேன். என் கூட சேர்ந்து ஒரு பாடலை பாடுங்க. காணிக்க தசமப்பாக